ஐயா நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், இன்ஜினியரிங் படித்தா கொரியன் முதலாளிகிட்ட கார் கம்பெனியில் தான் வேலை பார்ப்பேன்னு என் தடம் பிடிக்க கூடாது. நான் கொடுக்குற வேலையை செய்யும். எங்கே பாரு, ஆஸ்திரேலியாவில், ஆஸ்திரேலியாவில் ஒரு ரோபோ தண்ணி பாய்ச்சிட்டு, அதை கண்டுபிடி. இன்னும்டா இன்னும்டா நம்ம கூட பிறந்தவன் மனித கழிவை மனிதனை அழிக்கிட்டு இருக்கானடா, கையால் அழிக்கிட்டு இருக்கான். அதை மாற்றுவதற்கு ஒரு கழிவு மேலாண்மைக்கு ஒரு கருவியை கண்டுபிடிய கண்டுபிடியடா. அந்த அறம்ங்கிற படத்தில் ஒரு குழந்தை கீழே வந்து தூக்க முடியல கிணத்துக்குல, இன்னைக்கு வரைக்கும் தூக்க முடியல. ஒரு கருவி கண்டுபிடி என்னடா உன் பொறியியல் அறிவு, புடுங்கன அறிவு, என்ன அறிவு, என்ன அறிவு, இந்த நாட்டின் அறிவு எதற்கு பயன்படணும்? மார்க்ஸ் சொல்றானே, நவீன அறிவியலை உற்பத்தி கருவிகளை உற்பத்தியில் ஈடுபடுத்தி பெருக்கணும் விளைச்சலைங்கிறான். பார், ஒவ்வொரு நாட்டிலையும் எந்திரம் உழுதுட்டு போகுது, ஒரு ஒரு இளந்தனம் இருந்து சிக்கு சிக்கு சிக்குன்னு குத்திட்டு போகுது, ஒரு இன்னொரு ஒரு விதையை போட்டுக்கிட்டே போகுது, இன்னொரு தண்ணியை சொட்டு சொட்டுன்னு பிச்சுட்டு போகுது. மனுஷன் சும்மா தான் இருக்கான், அது விவசாயம் பார்த்துருக்குது. நீ எங்க இருக்க, நீ சோளத்தை அதுவா அரிச்சு சோளத்தை தனியா தட்டையை தனியா பிரிச்சு போட்டு வருது எந்திரம். இதை கண்டுபிடி, நாளைக்கு நம் நாடே விளைநிலமாக தான் மாறப்போகுது. வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றப்போகுது. நீ வா, உனக்கு நவீன எந்திரங்களை நீ கண்டுபிடி. வேளாண்மையில் மேலாண் நீர் மேலாண்மையில் கழிவு மேலாண்மையில் எல்லாவற்றிலையும் பயன்படுத்து. என்ன முடியாதா? முடியாதா? உனக்கு எது சொன்னாலும் புரியறதில்ல, சிரிப்பார். உலகத்தை உள்ளங்கையில் வச்சுக்க தட்டிப்பார். ஆஸ்திரேலியாவில் மாடு ஆடு எப்படி மேய்க்கிறான், ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான். 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. இந்த தமிழ்நாட்டுக்கு பால் யார் கொடுக்குறா, யாராவது சொல்லு. ஆந்திர முதலாளி. ஏன் நீ என்னண்ண, நீ ஏன் மாடு மேய்க்க மாட்டேங்கிற? மாடு மேய்க்கிறது அவமானம் இருக்கல, எதுக்கு பால் குடிக்கிற? அவ்வளவு கேவலமாக இருக்கிறாடா, எதுக்குடா பால் குடிக்கிற? நெய் எதுக்குடா சாப்பிட்ற? வெண்ணெய் எதுக்குடா சாப்பிட்ற? வெண்ணெய் ஒரு உளவியல் நோயாளிகள், தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து போனவர்கள். ஒரு நாடே ஆசியாவில் ஆடு மாடு மேய்க்குது, ஒரு நாடே பிரேசில் மாடு மேய்க்குது, ஒரு நாடே டென்மார்க்ல மாடு மேய்க்குது. இங்கே இவர் மாடு மேய்க்க மாட்டார். துபாயில போய் வெங்குளியில சுடுக சுடு மணல்ல போய் நட்டுவாக்கறி கடிச்சாலும் சாகணும், பாம்பு கடிச்சாலும் சாகணும். ஓடி வந்து கதறி காலில் வந்து அழுகிறான், அண்ணா இந்த ஒட்டக கண் குட்டி ஓடிடுச்சுன்னா தேடி பிடிக்கும், நான் உயிர் போகுது. நான் பாம்பு கடிச்சிருச்சு, தேள் கடிச்சிருச்சுன்னா கூப்பிட்டு பேசக்கூட தொலை தொடர்பு இல்லையா? நான் இப்படி கிடக்கிறேன். அழுதுட்டவன் சொல்றான், அம்மா பாட்டை சொல்லிடாது. பிள்ளைங்க இப்படி வந்து கஷ்டப்படுறமே நினைச்சு கலைஞர் போறாங்க. கொஞ்ச நாள் இந்த கருமாயத்திலிருந்து மீட்டு கொண்டு போயங்களேங்கிறான். அதுக்கு தாண்டா வழி சொல்றேன், அந்நிய நாட்டில் போய் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு சொந்த நாட்டில் ஆடு மாடு மேய்க்கடா, உருப்பட்டுறான். அவன் சொல்றான், பில்கேட்ஸே நீ உலக பணக்காரன்றி அந்த பில்கேட்ஸ் சொல்றான், அவன் வறுமையை போக்க நாட்டுக்கொடி வேளான்னு. என் தம்பி சுமேஷ் இருக்கான் டென்மார்க்கில், அமெரிக்கால எல்லாம் இங்கே பாரு. சுமேஷில் ஒரு எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ண, அண்ணே நீங்கள் சொன்னது நடக்குது. நான் நீ ராத்திரியில் வச்சுட்டு சோத்தில் ஊற்றி வைக்கிற தண்ணி இருக்குல்ல, விடிய காலம் நீச்ச தண்ணியை குடிச்சு பிடிப்போம்ல, அந்த தண்ணி 1000 ரூபாய்க்கு விற்கிறான்டா போத்தல அடிச்சு மார்னிங் ட்ரிங்க். உனக்கு டீ காப்பியும் தள்ளிட்டு உன்னுடைய சத்துணும் பழைய கஞ்சி தண்ணியை தூக்கிட்டு போயிட்டேன். அமெரிக்காவில் 1000 ரூபா லிட்டர், கனடாவில் விடிய காலம் பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல், 5 நட்சத்திர விடுதியில் ஹெல்த்தி ஃபுட்டு. என்ன கொடுக்குறான் தெரியுமில, என்ன கொடுக்குறான், பழைய கஞ்சி துவைய. நீ எங்க இருக்கிற, உனக்கு என்ன புரியுது? மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு உனக்கு திட்டமே கிடையாது. இந்த அயோக்கிய பேருக்கு இந்த நாட்டில் மின்சாரம் இவ்வளோ சொல்கிறான்ல, 25,500 கோடி. இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சி மின்சாரத்தை பிற மாநில அரசுகள்கிட்ட பிற மாநில முதலாளிகள்கிட்ட வாங்குறதுக்கு முதலீடு செய்யுது, 25,500 கோடி. ஆனால் இதை ஏன் உற்பத்தியில் ஈடுபடுத்தல, உற்பத்தியில் முதலீடு செய்யலை? என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்க? பர்ச்சேஸ் வாங்குவதிலேயே 2 கட்சிகளும் ஆட்சிகளும் 50 ஆண்டுகளாக முதலீடு செய்யுது. ஏன் உற்பத்தியில முதலீடு செஞ்சா மின் உற்பத்தியில நீ தன்னிறைவு அடைஞ்சிடலாம், உற்பத்தியில முதலீடு செய்தா கமிஷன் வராது. வாங்குறதுல முதலீடு செஞ்சா ஒரு யூனிட் ஒரு அலகு மின்சாரத்துக்கு 50 காசுனாலும் 1000 கோடி வருது. இந்த கமிஷன் வாங்குற புரோக்கர் பயிர்களை நீ முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டு நீ வந்து எனக்கிட்ட கேள்வி கேட்கறது, நீ வந்தா என்ன செய்வ? நான் வந்தா உன்னை கொலை செய்வேன். கேள்வி மட்டும் வக்கனை.
நீங்க போராடல? என்னால முடியல. யாருக்கு ஓட்டு போட்டா அவன் போய் போயிட்டேன்னு. ரெண்டு மாசமா தண்ணியே வரல. போனவர் யாருக்கு ஓட்டு போட்ட? ஏன் அவன் கேக்கு இதெல்லாம் வர்றது? பக்கத்தில் நிற்கிற மனிதன் பசி விடுக்கும்போது சோறு போடாம, பார்க்க முடியாத கடவுளுக்கு படையல் வைக்கிற பைத்தியக்காரங்க இருக்கிற நாட்டில் நீங்களை ஒன்றுமே செய்ய நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணு? திருநெல்வேலியில் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் டக்குன்னு கூடத்தில் சைக்கிளை விட்டு ஓடி அனுப்பி சீமா நிப்பாட்டுட்டான். ஏதோ பெரிய பிரச்சனை வருங்க பார்த்தா, இங்கே பாரு 100 ரூபா கோட்டு, 150 ரூபா வாங்கிட்டான். இது என்னென்ன வந்து என்ன ஒரு இது? ஒருத்தன் ஒரு எரிபொருள் வங்கியில் போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு தம்பி வண்டியில் இருந்து பார்த்தான். உங்களை நான் எங்கே பார்த்துருக்கேன்? எங்கே பார்த்துருப்பேன் யோசிச்சு சொல்லுங்க. அவன் எங்க என்னைய பார்த்திருப்பான் நான் யோசிச்சு அவனுக்கு சொல்ல. அவனுக்காக தான் நான் வேலை செஞ்சிருக்கேன். என் சொன்ன மக்கள்லாம் சரியில்லை, சரியில்லை, அதனால தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அவங்க சரியா இருந்தா நாங்கள் நன்மதியாக தூங்கிட்டு இருக்கோம். அம்பேத்கர் சொல்றாருல, எல்லா தலைவரும் உறங்கி கொண்டிருக்கும் போது நீங்க ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்க மக்களெல்லாம் விழித்து கொண்டார்கள், அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். என் மக்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், அதனால் நான் விழித்து கொண்டிருக்கிறேன். பாரதி எல்லாவற்றையும் பாடுனான், தாலாட்டு மட்டும் பாடல. ஏன்னு கேட்டா, டே விழித்து கொண்டிருப்பவனுக்கு தாண்டா உறங்க வைக்க தாலாட்டு, உறங்கி கொண்டிருக்கிறவனுக்கு எழுப்பத்தாண்டா பாட்டு வேணும். நீங்க எல்லாம் விழித்து கொண்டிருந்தீர்கள். நான் வந்து அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தாய்மார்களே, தமிழ் என்பது ஒரு இனிமையான மொழி. அப்படி பேசலாம், சத்தவங்கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி பேசிக்கலாம். நீங்கெல்லாம் படுத்து குரட்டை விட்டு தூங்கும்போது, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம், தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேறு கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு முழங்க வேண்டியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே பேசு. அப்படி அவன் பேசல,